கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இதோ தவக்காலத்தின் பதினேழாவது நாள் தியானத்திற்கு ஜெபத்திற்கு உங்களை காண்கிறதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பானது பொருளாசை இல்லையானால் பண ஆசை என்பதாகும் வேதத்திலே நாம் பார்க்கலாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று திமோத்திக்கு பௌலடியார் அழகாக எழுதுகிறார் ஒன்று திமத்தி ஒன்று திமத்தி ஆறாவது அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஒன்பது பத்து வசனங்களிலே அவர் அருமையாக சொல்லுகிறார் வாசிக்கலாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் இதை பாருங்கள் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொள்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த ஆசை பண ஆசைங்கிறது வந்துருச்சுன்னா அந்த பணத்தை சேர்க்குறதற்கு நான் என்ன செய்யலாம் என்னுடைய குடும்பங்களை தியாகம் செய்ய வேண்டும் என்னுடைய குடும்பத்து உறவுகளை தியாகம் செய்ய வேண்டும் நான் குடும்பத்தோடு செலவடுகிற மணி மணித்துளிகளை அந்த சந்தோஷமான தருணங்களை நான் தியாகம் செய்ய வேண்டும் ஏதனென்றால் நான் பணத்தை சேர்க்க வேண்டும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஓடி 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 இறுதியிலே பணத்தை சேர்த்துவிட்டு வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற வேளையிலே வாழ்க்கை முடிந்து போனதா இருக்கும் எனக்கு அருமையான ஒரு 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 சகோதரன் சொல்லுவார் நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன் பிரதர் ஆனா என்னோட இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த உறவுகள் என்று எனக்கு இல்லை என்று சொல்லுவார் ஒரு மிகுந்த செல்வந்தர் தன்னுடைய மரணப்படுக்கையில் அவர் சொன்ன வரிகள் இவைகள் அவர் சொல்கிறார் நான் பா உலகத்துல உள்ள எல்லா உச்சத்தையும் பார்த்துட்டேன் உலகத்துல அநேக காரியங்களை நான் சாதித்தேன் ஆனால் ஒன்றை தெரிந்து கொண்டேன் பணம் எல்லாவற்றையும் வாங்கி தருகிறது அல்ல என்று தெரிந்து கொண்டேன் இப்பொழுது எனக்கு தேவையானது என்னோடு பேசுகிற ஒரு உறவுகள் நான் நான் தவண்டு கிடக்கு துவழ்ந்து கிடக்குகிற இந்த வேளையிலே என்னை தூக்கி எடுக்கிற கரங்கள் என்னை அன்பு செய்கிற ஒரு இருதயம் என்று சொன்னார் இந்த உலகத்தின் மிக செல்வந்தர் ஒருவர் அவ்வாறு சொன்னார் ஏன் தெரியுமாங்க பணவாசை வந்துட்டாலே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை என்னென்னா அவர்கள் வாலிபத்தில் அவர்கள் சிறு வயதிலே பணம் இல்லாமல் இருந்திருப்பார்கள் இல்லையானால் கஷ்டப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு அந்த பணம் வந்ததுக்கு பின்பு அவர்கள் மைண்ட் இன்னும் ரியலைஸ் ஆகாது பணம் வந்துவிட்டது என்று அதற்கு அதற்கு மாறாக அந்த இருதயத்தில் இன்னும் அந்த பணத்தை தேடிய ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் கஞ்சத்தனம் பிடிக்கிறதாக இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் செலவு செய்கிறதுக்கு தயங்குறதாக இருக்கலாம் தவறாக என்னக்கூடாது கஞ்சத்தனத்திற்கும் லாவிஷாக இருக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு தன்னுடைய தேவைகளை செலவு செய்கிற வேண்டிய நேரத்திலே செலவு செய்ய வேண்டியது அவசியம் செலவு செய்ய வேண்டிய அதை செலவை செய்யாமல் கையை பிடித்து கொள்கிறது கஞ்சத்தனம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பண ஆசை என் ஆசை யார் மேலே இருக்குது எது மேலே இருக்குது நான் பணத்தையே சேர்க்கணும் பணம் 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 என்று ஓடுகிறவர்கள் பொருளாசை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆஸ்தி சம்பத்து எல்லாவற்றையும் அடைந்து விட துடிக்கிறவர்கள் இறுதியிலே அவர்கள் போ அவர்களுக்கு கிடைக்கிறது என்னவோ ஆரடி மண் தான் எனக்கு அருமையான தேவஜனமே ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை கண்ட பின்பு துக்கமாக சென்ற ஒரே ஒரு மனிதனைத்தான் நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அவன் ஏன் துக்கமாக போனான் ஏனென்றால் அவன் ஆஸ்தி ஐஸ்வர்யுடையவனாய் இருந்தான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ஆஸ்திய ஏழைகளுக்கு தேவன் சொன்ன பிரகாரமாக கொடுக்க விருப்பமனம் இல்லாதவனாக இருந்தான் என்று மத்தேயு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் நாம் இப்போ எப்படி இருக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் மற்றவையெல்லாம் கூட்டிக் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா தேவனுடைய அன்பை தேடுகிறோமா நாம் கடந்து போகிற இந்த உலகத்திலே கடந்து போகிற இந்த வாழ்க்கையிலே நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்போமே ஆனால் இன்றைக்கு தேவனிடத்திலே ஒப்புரவாகும் இன்றைக்கு தேவனிடத்திலே கேட்போம் ஆண்டவரே நான் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயத்துல நான் அப்படி போயிட்டேன் நான் வேண்டாம் அந்த பணத்தின் மேலே அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய அந்த மோகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே ஏனென்றால் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவு நுழைவத எவ்வளவு அரித அதை விடவும் அரிதான விஷயம் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் போகிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே நான் தேடி ஓடுற பாலம் வேண்டாம் ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் போதும் என்று கேட்போம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா எனக்கு அருமையான தேவனே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களை காண்கிறவரே எல்லாமாய் இருக்கிறவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறவர் நீங்கப்பா எங்கள் முன் செல்கிற ஜெகோவா நீங்க தேவனே ஆண்டவரே எங்களை காண்கிற எகோவா ஈர் நீங்கப்பா இன்றைக்கு நாங்கள் பணத்தை தேடி ஓடிய நாட்களுக்காகவும் இடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம் தகப்பனே ஒரு விசை கூட எங்களை மன்னிங்க ராஜா இதோ எங்களை போல இதோ இன்னும் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற அநேகம் ஆயிரம் ஆயிரம் பேர் உண்டு ராஜா அவர்களோடு கர்த்தர் நீங்க பேசுங்க அவர்களை நீங்க உங்களுடைய ராஜ்யத்திற்கேற்ற பிள்ளைகளாக மாற்றி கொண்டு வாங்க ராஜா இந்த பண ஆசையினாலே அவதிப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோமாண்டவரே கர்த்தர் அமைதியை திரும்ப கொண்டு வருகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருமையான தேவ் சகோதரனே சகோதரியே தொடர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்